வணக்கம். நாடு மேடும் நிகழ்ச்சிக்காக நான் டி அருள் எழிலன். இன்றைய நாளிதழ்களில் வெளியான முக்கிய செய்திகளையும் அது தொடர்பான பார்வைகளையும் தொகுத்து பார்க்க இருக்கிறோம். தனது பார்வையை வழங்க எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நேற்று முதலமைச்சர் அவர்கள் குருநானக் கல்லூரி, மிக பழமையான கல்லூரி குருநானக் கல்லூரி, பொன் விழாவில் கலந்து கொண்டு ஆற்றிய உரை மிக முக்கியமானது. தமிழ்நாடு மாணவிகள் அறிவு கூர்மை கொண்டவர்களாக மட்டுமல்லாமல் உடல் உறுதியும் மனதைரியமும் கொண்டவர்களாக இருக்கவே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மாணவிகளுக்கு பாலியல் உடல் ரீதியான தொந்தரவு கொடுப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு எச்சரி. இந்த உரையின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு? நிச்சயமாக இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை அடிப்படையாக வைத்துத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த முக்கியமான இந்த அறிவுறுத்தல்களை செய்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். முக்கியமாக இந்த மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கக்கூடிய விவகாரம், அது கல்லூரி அளவிலும் சரி உயர்கல்வி அளவிலும் சரி பல இடங்களில் தொடர்ந்து அந்த செய்திகள் வருகின்றன. ஏற்கனவே தமிழக அரசு இது தொடர்பாக மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சட்டங்களை எடுத்துக்கொண்டால் கூட இப்போ ஃபோக்ஸோ போன்ற சட்டங்கள் எல்லாம் அமலில் இருக்கின்றன. ஆனாலுமே கூட பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் எப்படியாவது இதிலிருந்து தப்பித்து கொண்டு விடலாம் என்கிற ஒரு அணுகுமுறையோடு சிலர் இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்காகத்தான் அவர்கள் சட்டத்தின் படியிலிருந்து தப்ப முடியாது என்கிற ஒரு கடும் எச்சரிக்கையை நேற்று முதலமைச்சர் அவர்கள் விடுத்திருக்கிறார். இது காவல்துறைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவுறுத்தல் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது போன்ற வழக்குகளை மிக சென்சிட்டிவாக கையாள வேண்டும் என்கிற ஒரு அர்த்தத்தில் தான் முதலமைச்சர் அவர்கள் அதை பேசியிருக்கிறார். அதிலே மிக முக்கியமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது போன்ற குற்றங்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு விதமான ஒத்துழைப்புகள் தேவையாக இருக்கிறது. முக்கியமாக முதலில் பள்ளி நிர்வாகம், சில சமயங்களில் பள்ளி நிர்வாகம் அத்தகைய குற்றங்களை மூடி மறைப்பதற்கு முயற்சிக்கிறது என்பதை பல சம்பவங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் பள்ளிக்கு கெட்ட பேர் வந்துவிடக்கூடாது என்பது போன்ற விஷயங்களின் காரணமாக, வேறு சிலர் வந்து தங்களுடைய பணபலம் அதிகார பலத்தை வைத்து கொண்டு சுலபமாக அதிலிருந்து தப்பித்து விடுவதற்கான சில வழிவகைகளை தேடுகிறார்கள். பள்ளி நிர்வாகமும் அவர்களுக்கு துணை போகிறது என்பதை பார்க்கிறோம். இன்னொன்று பெற்றோர்களினுடைய தரப்பு என்பது, பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் எங்கே பாதிக்கப்பட்டு விடுமோ என்று குழந்தைகள் அத்தகைய விஷயங்களை வந்து வீட்டில் சொன்னால் கூட அவர்கள் அதை பற்றி கவனிப்பது கிடையாது. ஆசிரியர்களும் பல சமயங்களில் இந்த விஷயங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறார்கள் என்பதையும் கூட வருத்தத்துடன் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆசிரியர்கள் அதே போல் நம்முடைய பேரண்ட்ஸ், இதில் இரண்டிலுமே வந்து இவர்கள் இருவருமே குழந்தைகளை கையாளுகிற விதத்தில் அணுகுகிற விதத்தில் ஒரு பிரச்சனை இருப்பதாக நான் பார்க்கிறேன். என்னவென்று சொன்னால், இது போன்ற விஷயங்களில் அவர்கள் குழந்தைகளிடம் மனந்திறந்து பேசுவது கிடையாது. அதாவது நீங்கள் எப்படி வகுப்பறையில் எப்படி இருக்கிறீர்கள், யாராவது தவறாக நடந்து கொள்கிறார்களா, அல்லது உங்களுக்கு ஏதாவது வேறு விதமான ப்ரெஷர் இருக்கிறதா என்றெல்லாம் பெற்றோர்கள் கேட்க வேண்டும், பிள்ளைகளிடம் பேச வேண்டும். ஏதாவது சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் இருந்தால் அதை உடனடியாக கவனிக்க வேண்டும். அதேபோல் குழந்தைகளுடைய பிஹேவியர் நடத்தையில், அந்த அவருடைய அன்றாட டே டு டே லைஃப் அந்த நடத்தையில் ஏதாவது அவர்கள் டிப்ரெஸ்டாக இருப்பது போன்றோ பதட்டமாக இருப்பது போன்றோ ஏதாவது அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக பெற்றோர்கள் இதை பற்றி கவனம் செலுத்த வேண்டும், கவலைப்பட வேண்டும். நிச்சயமாக எல்லாவற்றையுமே இதோ படிப்பு சம்பந்தமான பிரச்சனை, இப்பொழுது ஒரு குழந்தை நான் பள்ளிக்கு போவதை கூட தவிர்க்கலாம், அல்லது பாடங்களை திடீரென கவனிக்காமல் போகலாம், நன்றாக படித்துக் கொண்டது கூடிய ஒரு குழந்தை, அதை பற்றியெல்லாம் பெற்றோர்கள் பல சமயங்கள் கவலைப்படுவது கிடையாது. அதே போல் ஆசிரியர்கள், நம்ம எல்லா ஆசிரியர்களும் அல்ல, ஒரு சிலர் தான் அத்தகைய குற்றச்செயலில் ஈடுபடுகிறார்கள். அப்படி இருக்கிற போது மற்ற ஆசிரியர்கள் இது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும். தங்களிடம் படிக்கக்கூடிய மாணவிகள் அவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பர்சனல் கிரைசிஸ் இருக்கிறதா என்று, இதில் சட்டத்தினுடைய பங்கு தான் மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். இது போன்ற பிரச்சனைகள் வருகிற போது முறையான விசாரணையை உடனடியாக நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தால்தான் இது மேலும் குறையும். அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் இந்த அறிவுறுத்தலை கொடுத்திருப்பதாக நினைக்கிறேன். ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக நடத்தக்கூடிய பாலியல் தாக்குதல்கள், குழந்தைகள் மீதான தாக்குதல்கள் ஒரு மன உளைச்சலாக நீங்கள் சுட்டி காட்டின மாதிரி இருந்தாலும், இன்னொரு பக்கம் கல்வி சார்ந்த மன உளைச்சல்களும் இப்போ அதிகரிச்சுட்டு வருது. வழக்கமாக நம்மளுக்கு தெரியும், சயின்ஸ் குரூப் எடுப்போம், மேக்ஸ் குரூப் எடுப்போம், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு பெரிய, அதில் ஒரு பெரிய உலகம் இருக்குது. புதுசாக இப்போ ஒரு குரூப் உருவாகிருக்கு, நீட் குரூப், ஐஐடி குரூப் அப்படின்னு புதுசாக உருவாயிருக்கு. குழந்தைகள் அதில் சேர்றதுக்கு ஒரு பெரிய போட்டி, அதுக்கு தனி கட்டணம். இது ஒரு பெரிய உளவியல் தாக்குதலாக குழந்தைகள் மீது நடக்குது? இல்லை, கண்டிப்பாக அருள் இல்லைன்னு அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அதில் ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்குது நீங்கள் சொல்கிறதுல. ஒன்று வந்து, அதாவது ஒரு கடுமையான ப்ரெஷர், ஒரு போட்டியில் ஒரு குறிப்பிட்ட படிப்பு அல்லது தேர்வு தான் வாழ்க்கைன்னு நம்ப வைக்கப்பட்டு
அதற்கான போட்டி, அந்த போட்டியில் போட்டி போட முடியாதவங்கெல்லாம் ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் பொறியியல் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய போட்டி இருந்தது, ஏராளமான பொறியியல் பட்டதாரிகள் வெளியே வந்தாங்க, லட்சக்கணக்கில் வந்து வெளியே வந்தாங்க. அதில் வந்து 10% பேர் கூட வேலை கிடையாது, எல்லாருமே பொறியியல் படித்தாங்க. மற்ற பல துறைகளில் பார்த்திங்கன்னா வேலை செய்வதற்கே ஆள் கிடைக்கலங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் பொறியியல் பட்டதாரிகளாக வந்து பார்த்திங்கன்னா 1000 வெளியே வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப அதே மாதிரி தான் வந்து இப்போ நீட்டுக்கான இந்த தேர்வில் மருத்துவம் ஒன்று தான் ஒரு பெரிய படிப்பு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் இதில் என்னென்னா அவங்க படிக்க விரும்பலாம், அதற்கான எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்பட வேண்டும், அதற்காக தான் நம்ம நீட்டை எதிர்க்கிறோம். இதில் என்ன பிரச்சனைனா பெற்றோர்களுடைய அந்த ஒரு ப்ரெஷர் உருப்புறோம். நீங்கள் வந்து இதை படித்தா தான் நீ ஒரு ஆளாக முடியணும், அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுக்குறாங்க. எல்லா குழந்தைகளும் டாக்டரேட் படிக்க முடியாது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எல்லா குழந்தைகளும் இன்ஜினியர் ஆக முடியாது, ஒருத்தர் கலைத்துறை சார்ந்து படிக்கலாம், வேறு சிலர் அறிவியல் வகுப்புகளை சேர்ந்து படிக்கலாம். இந்த பார்வை பெற்றோர்கள்ட்ட இல்லை. அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வகையான படிப்புகள் மட்டும்தான் படிப்பு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இங்கே ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பெரிய பிரச்சனை என்பது வந்து பார்த்திங்கன்னா கல்வி கட்டணம் தொடர்பான பிரச்சனைங்க. தனியார் கல்வி அமைப்புகளில் படிப்பு செலவுங்கிறது கடுமையாக இருக்குது. அப்போ குழந்தைகளுக்கு என்னென்னா நம்ம சரியாக படிக்கலைன்னு சொன்னால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை திட்டுவாங்க, இவ்வளோ பணம் வீணாயிருச்சுன்னு நம்மளை இது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரெஷர் குழந்தைங்களுக்கு. எல்லாத்தையும் விட வந்து இதில் முக்கியமாக எப்படியாவது இந்த செண்டம் எடுக்க வைக்கணும், 100% எடுக்க வைக்கணுங்கிறதுக்காக இந்த தனியார் பள்ளிகள் வந்து குழந்தைகளை கசக்கி பிழிகிறாங்க. அதெல்லாம் ஒரு ஆன்டி ஹியூமன் வந்துட்டு, அது கல்விக்கு எதிரானது மட்டுமல்ல மனித, அதாவது காலையில் 5:30 ஆரம்பிக்கக்கூடிய வகுப்புகள் வந்துட்டு, அதாவது சிறப்பு வகுப்புகள் அது இதுன்னு நைட்டு 10:30-11 வரைக்கும் கூட நடத்துகிறாங்க கேப்பே இல்லாமல். இதெல்லாம் ஒரு குழந்தைகளினுடைய உடல்நலம் மனநலம் எல்லாத்தையும் சிதைக்கக்கூடிய ஒன்று. அந்த பிள்ளைங்க நார்மலாகவே இருக்க முடியாது அவங்களால, அது லைஃப் டைமில் அவங்கள பாதிக்க போகக்கூடிய ஒரு விஷயம். அப்படி படித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா சில குழந்தைகள் அதை கோப்பப் பண்ணிவிடுவாங்க, அதுக்கான ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்கும். அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லாத குழந்தைங்க என்ன ஆவாங்க? அப்படி பிரேக் டவுன் ஆகிடுவாங்க. இதை பற்றி எந்த அறிவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் கிடையாது, பேரண்ட்ஸ்க்கும் கிடையாது. கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு உண்டு உறைவிட பள்ளியில் போய் சேர்த்துட்டோம்னா குழந்தைங்க ஒரு பெரிய மேதையாகிடுவாங்கன்ட்டு அவங்கள நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க, அவங்க எதிர்காலத்தை அவங்க மனநலத்தை நீங்கள் அழிக்கிறீங்க வந்துட்டு. இதை வந்து நான் பல பள்ளிகளில் பல பேரண்ட்ஸ்கிட்ட நான் இதை வந்து பேசியிருக்கேன், அவங்க அதை புரிஞ்சிக்க முடியல, ஒரு பெரிய ரேஸ் மாதிரி அதை பார்க்குறாங்க. அப்புறம் நம்ம இந்த ஜென்ரேஷன் குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போசர்ஸ் இருக்குது. சரி, அவங்களுக்குடைய எக்ஸ்போசர் அவங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து வளர்றது கிடையாது. அது பாலியல் ரீதியான விஷயமா இருக்கலாம், வேறு பல உணர்வுபூர்வமான விஷயங்களாக இருக்கலாம், எல்லாமே அவங்க ஒரு கால நீங்கள் முந்தின ஜென்ரேஷனில் 18-19 வயசில் தெரிகிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு 12-13 வயசில் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. அப்போ இவங்களை வந்து நீங்கள் எப்படி கவுன்சிலிங் பண்ண போகிறோம், எப்படி கைட் பண்ண போகிறோம், இதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்ச். இன்றைக்கூட முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான, அதாவது இந்த குழந்தைகளுக்கு 18 வயசு மேலே வரக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு வரக்கூடிய உளவியல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு கவுன்சிலிங் ப்ரோக்ராம் இன்றைக்கி முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆங்கிலேயுமே இன்றைக்கு நம்முடைய மாணவர்களுடைய உடல்நலத்தையும் மனவளத்தையும் காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை அன்றாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இது எல்லாம் ஒருங்கிணைந்து வருகிற போது இப்போது இருக்க பிரச்சனைகளை நம்மால் குறைக்க முடியும் என்று தான் நான் நம்புகிறேன். மழைக்கால கூட்டத்தொடர் 18-ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது 19 மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து இந்த மழைக்கால கூட்டத்தொடரிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திமுகவின் 6 MPக்கள் வந்து முக்கியமான பிரச்சனைகளை பேசக்கூடியவங்க இவங்க தான். இவங்க எல்லாருமே 6 பேர் இன்றைக்கி திமுகவிலேருந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பேசக்கூடாது என்பதற்காகத்தான் நாடாளுமன்றங்கள் கூட்டப்படுகின்றன. அங்கே இவங்க கொண்டு வரக்கூடிய சட்டங்களை ஒருதலை பட்சமாக நிறைவேற்றுறதுக்காகவும் எந்த விவாதமும் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இது எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. நேற்று பேசப்பட்டதில் 2 முக்கியமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டு எம்பிக்கள் எழுப்பிய விலைவாசி பிரச்சனையை விவாதிக்க வேண்டும் என்று. ஏன்னால் வரலாறு காணாத விலைவாசி ஏற்றம், முக்கியமாக இந்த GST வரி விதிப்பிற்கு பிறகு, அதாவது தமிழ்நாட்டினுடைய எதிர்ப்பையும் மீறி, தமிழக நிதியமைச்சரனுடைய எதிர்ப்பையும் மீறி GST வரிகள் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இதை எதிர்த்து தமிழக எம்பிக்கள் எப்படி போராடாமல் இருப்பார்கள், அல்லது குறைந்தபட்சமாக கேள்வி கேட்காமல் இருப்பார்கள், அது ஒரு விஷயம். அதே மாதிரி குஜராத்தில் வந்து மதுவிலக்கு இருப்பதாக சொல்கிற குஜராத்தில் தொடர்ந்து கள்ளச்சாராய சாவுகள், இதை இந்த பிரச்சனைகளை எல்லாம் விவாதிக்காமல் ஒரு நாடாளுமன்றம் எதற்காக? ஜனநாயக படுகொலையினுடைய ஒட்டுமொத்த கூடாரமாக இந்திய நாடாளுமன்றம் மாறிவிட்டது என்பது தான் பேசக்கூடிய எம்பிக்களை, பிரச்சனைகளை எழுப்பக்கூடியவர்களை வெளியே அனுப்புவது என்று நான் பார்க்கிறேன். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அரசியல் கட்சிகள் இலவசங்களை அறிவிப்பது தொடர்பாக, தேர்தல் காலங்களில் இலவசங்களை அறிவிப்பது தொடர்பாக ஒன்றிய அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அதாவது இந்த இலவச அறிவிப்புகளை கட்டுப்படுத்தணும் அல்லது இல்லாமல் ஆக்கணும் அப்படின்ட்டு ஒரு அறிவுரையை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு.
அஸ்வினி உபாத்யாயா அப்படின்ற ஒருத்தர் தொடர்ந்த வழக்கில் தான் இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவில் அறிவுரை. ஏன்னா தேர்தல் கமிஷன் இதில் தலையிட மறுத்துட்டாங்க, இது அரசியல் கட்சிகளின் கொள்கை முடிவு, நாங்கள் தலையிட முடியாதுன்னு அவங்க விலகிட்டாங்க. நேரடியாக ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு அறிவுரையை வந்து வழங்கியிருக்கு, இலவசங்கள் கூடாது அப்படின்ட்டு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏற்கனவே சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது வந்துட்டு. அதாவது வந்து ஒரு தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகள் கொடுக்குறப்ப அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணணும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அதை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறது. அதுக்காக தங்களுடைய ப்ரோக்ராம் என்ன என்பதை சில அரசியல் கட்சிகள் செய்வதில்லை. ஆனால் பொதுவாக இந்த இலவசங்களுக்கு எதிரான மனநிலை, அந்த வழக்கு போட்டவருடைய பெயரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிகிறது அவர் எந்த ஒரு சமூக தரப்பை சேர்ந்தவர் என்பது. அப்படி பார்க்குற போது உபாத்தியாயக்களுக்காக இல்லை இலவசம் என்பது. ஒரு இலவசம் என்பது ஒரு நாட்டினுடைய மனித வளத்தை காப்பாற்றுவதற்காக. இந்தியா போன்ற வறுமை மிகுந்த நாடுகளில் உணவு, அதே போல் மருத்துவம், கல்வி, அதை அல்லாமல் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான பொருள்கள், இதெல்லாவற்றையும் கொடுப்பது ஒரு மக்கள் நல அரசினுடைய கடமை. நீங்கள் குறிப்பிட்டது போல் அது ஒரு அரசியல் கட்சியினுடைய கொள்கை சார்ந்த முடிவு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுக்காக எப்படி செலவழிப்பது என்பது அந்த அரசினுடைய முடிவு. இன்னொன்று, இலவசங்கள் கொடுக்கிற மாநிலங்கள் எந்த மாநிலங்கள் பின்தங்கி இருக்கின்றன? இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் தொடர்ந்து இலவசங்களை திராவிட ஆட்சிகள் வழங்கி வந்திருக்கின்றன. இதன் மூலமாக இங்கே கல்வி வளர்ச்சி பெற்றிருக்கிறது, பொது சுகாதாரம் மேம்பட்டிருக்கிறது, மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டிருக்கிறது. இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முதலமைச்சர் கூட இலவச சைக்கிள் அரசு மாணவர்கள் கொடுக்குற திட்டத்தை துவங்கி வைக்கிறார். அது வந்து மாணவர்களுக்கு பயன்படாதா? அது அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுவது இல்லையா? இப்படி இப்போ இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கப்பட்டது. இது எல்லாவற்றையுமே எடுத்து பாருங்கள். இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட இலவச லேப்டாப் திட்டத்தை கூட முதலமைச்சர்கிட்ட பேசுகிறப்ப ஒரு மாணவி கேட்குறது எங்களுக்கு இலவச லேப்டாப் எப்போ கிடைக்கணும்னா கூடிய விரைவில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி கொண்டு வந்தது அந்த ஆட்சி கொண்டு வந்ததுன்னு தமிழ்நாட்டில் பார்க்குறதே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இலவசம் என்பது இலவசம் அல்ல, மக்களிடமிருந்து பெற்றதை மக்களுக்கு திரும்ப கொடுப்பது, ரீடிஸ்ட்ரிபியூஷன், பரவலாக மீண்டும் மக்களுக்கு அதை விநியோகிப்பது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ எந்த வேலையும் கிடையாது. என்ன அந்த வழக்கில் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மாநில அரசினுடைய நிதிச்சுமை கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே நிதிச்சுமையோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். இப்போ சில பேர் சொல்லலாம் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்குற சம்பளத்தினால நிதிச்சுமை வந்துட்டு அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். வேறு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறைக்கு செலவழிக்கிற தொகை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிப்படையில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரு சமூகம் இயங்க வேண்டும் என்று சொன்னால், சமநிலையோடு இயங்க வேண்டும் என்று சொன்னால், அதில் அதாவது பொருளாதார ரீதியாக ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான எல்லாவற்றையுமே ஒரு அரசு வழங்க வேண்டும் என்பதுதான் வெல்ஃபேர் ஸ்டேட் என்பதனுடைய அடிப்படை சித்தாந்தம். இது இங்கே மட்டும் இருக்கா, உலகம் முழுக்க இருக்குது. வெவ்வேறு வடிவங்களில் உலகம் முழுக்க வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்குறாங்க, வீடு இல்லாதவங்களுக்கு இலவச வீடு கொடுக்குறாங்க. அமெரிக்காவில் போய் பாருங்கள், ஐரோப்பாவில் போய் பாருங்கள். ஆனால் இந்தியாவில் தான் ஏதோ இலவசம் கொடுக்குற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறது யாருன்னு கேட்டால் எளிய மக்களின் மீது எந்த அக்கறையும் இல்லாதவர்கள், எந்த விதமான பார்வையும் இல்லாதவர்கள். நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், இறுதியாக இலவசங்களை கொடுத்ததனால் தமிழ்நாடு எங்கே பின்தங்கி இருக்கிறது? அது வளர்ச்சி பெற்றிருக்கிறதா இல்லையா? கல்வி வளர்ச்சி பெற்றிருக்கிறது, தொழில்துறைகள் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. மாறாக இலவசங்களின் மீது பெரிய அக்கறை செலுத்தாத மாநிலங்கள் இன்னும் வறிய நிலையில் தான் இருக்கின்றன. இலவசங்கள் மீது பெரிய அக்கறை காட்டாத பல மாநிலங்கள் இருக்கின்றன. அவர்கள் என்ன பெரிய நிதி ஆதாரத்தை பெருக்கி விட்டார்கள்? இது எல்லாமே ஒரு விதத்தில் இந்த இலவசம் கூட அல்ல, அது விலையில்லா பொருள் என்று ஏன் நாம் சொல்கிறோம்? இன்னும் அது மக்கள் நலத்திட்டங்கள் என்று ஏன் நாம் சொல்கிறோம் என்றால் மக்களிடமிருந்து பெற்றதை மக்களுக்கு திரும்ப கொடுப்பது என்பதுதான். ஒரு நாட்டிற்கு எல்லோருக்கும் தொழிற்சாலைகளை உருவாக்கி எல்லாம் விவசாயத்திற்கு எல்லாத்திற்கும் தொழிலாளர்களாக மாற்றி இந்தியா போன்ற நாடுகளில் அதை செய்ய முடியாது. அதற்கு நீண்ட காலம் தேவைப்படும். சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது கூட இலவசங்கள் தொடர்பான அறிவிப்பில் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒன்று பேசியிருந்தார். ஆனால் பிஜேபியோட டெல்லி தேர்தல் அறிக்கையில் வந்து இலவச ஸ்கூட்டர், இலவச சைக்கிள் இதையெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கணும்னு நினைக்கிறேன், பீகார் தேர்தல் வந்தப்போ கொரோனா தடுப்பூசி இலவசமாக போடுவோம், அன்றைக்கி அது பெரிய ஹைப்பில் இருந்தது. அந்த தடுப்பூசி தொடர்பு கிடைக்குமா, நமக்கு கிடைக்குமா அப்படின்னு இன்றைக்கி யாரும் பெருசாக ஆர்வம் காட்டல. ஆனால் அன்னைக்கு அதுக்கு பெரிய பெப்பில் இருந்தப்போ வந்து இலவச தடுப்பூசி கொடுப்போம்னாங்க. குஜராத்தில் ஒரு பாஜக தலைவர் இந்த கொரோனா ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ரெம்டெசிவர் மருந்தை இலவசமாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க தான் அந்த அரசுகள் வழங்கக்கூடிய இலவச திட்டங்களுக்கும் எதிராக பேசுகிறாங்க. அவர்கள் இதில் அவங்களுக்கு பாலிசியெல்லாம் ஒன்றும் கிடையாது.
தேர்தலில் ஜெயிக்கணும்னா வந்து பார்த்திங்கன்னா இலவசங்களை கொடுப்போம், தேர்தலில் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் இலவசங்களை ஒழிப்போம். இது ரெண்டு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாலி. அவங்களுக்கு என்ன இதில் கொள்கை முடிவு இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இப்போது வேளாண் சட்டங்களை கொண்டு வர்றாங்க, கொண்டு வந்து அவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க. ஆனால் பஞ்சாப் தேர்தலில் இங்கெல்லாம் தேர்தல் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன, ஹரியானாவிலையும் தேர்தல் வந்த உடனே உடனே வாபஸ் வாங்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, விவசாய சட்டத்தை கொண்டு வர்றது கார்பரேட்டுகளுடைய விருப்பத்துக்காக, தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறது தேர்தல் உத்தி. அப்போ அவங்களுக்கு பாலிசியே கிடையாது, அதிகாரத்தை அடைய வேண்டும். அதிகாரத்தை அடைஞ்ச பிறகு கார்பரேட்டுகளுக்கு வேலை செய்யணும், இதுதான் அவங்களுடைய பாலிசி. அவங்களுடைய அடிப்படை பொருளாதாரமே முழுக்க முழுக்க முதலாளித்துவ பொருளாதாரம் சேர்ந்தது. அதில் வெல்ஃபேர் ஸ்டேட் முதலாளித்துவ பொருளாதாரம்னு சொல்கிறது கூட இவங்களுக்கு கொடுக்குற கூடுதல் கௌரவம் தான். ஏன்னா முழுக்க முழுக்க முதலாளித்துவ பொருளாதாரத்தை பின்பற்றக்கூடிய நாடுகள் கூட அவை ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்கிற அடிப்படையில், அதாவது நம்ம இங்கே வந்து வருமானம் குறைந்த மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. மருத்துவத்தை வந்து அரசே கையில் வச்சுருக்கு, கல்வி அரசே கையில் வச்சுருக்கு, அதை மக்களுக்கு இலவசமாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இவர்கள் எதையுமே செய்யாமல் மக்களிடமிருந்து சுரண்டுவதை, மக்களிடமிருந்து வழிப்பறி செய்வதை நீங்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்பது தான் இவர்களுடைய கொள்கை. இலவசங்களுக்கு எதிரான எல்லா பேச்சுக்களுமே அது மக்கள் விரோத பேச்சுக்கள் என்பது தான் என்னுடைய கருத்து. சார், நாடு மேடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெவ்வேறு கருத்துக்களை உரையாடியமைக்காக நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் ஒரு நாடு மேடும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.